ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஆசனங்கள், முதிரைகள். அந்த ஆசனமும் அதோடு சேர்ந்து முதிரையும் செய்யும் பொழுது உடலில் ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி திடமாக வச்சுக்கிடலாம். நம்முடைய உடம்புலேயே எல்லா உறுப்புகளும் முக்கியமானது தான். அதில் ஜீரண மண்டலம், அப்போ நமது வயிற்று பகுதி, நம்முடைய உடலில் மையப்பகுதி, மத்திய பிரதேசம் அப்படின்னே சொல்லலாம். நாம் உண்கின்ற எல்லா உணவும் எதுவாக இருந்தாலும் சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக அரைத்து அதற்கு நுரையீரலுடைய உதவியும் வேணும், இதயத்தினுடைய உதவியும் வேணும். நுரையீரல் நன்றாக இயங்கினா தான் பெருங்குடலுக்கு நல்ல சக்தி கிடைக்கும், இதயம் நன்றாக இயங்கினா தான் சிறுகுடலுக்கு சக்தி கிடைக்கும். அப்போ இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கின்றது. அப்போ நமது வயிற்று உள்பகுதி, சிறுகுடல், பெருங்குடல், இதயம், நுரையீரல், இது எல்லாமே சரியாக இயங்கினால்தான், நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்கினால்தான் ஜீரண மண்டலம் நன்றாக இருக்கும். நாம் சாப்பிடக்கூடிய உணவு சத்து தனியாக அசத்து தனியாக பிரியணும். அப்போ தான் உடல் இயக்கம் நன்றாக இருக்கும், உடலில் உயிராற்றல் நன்றாக இருக்கும், சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம், பள்ளி மாணவர்களுக்கே நிறைய நபர்களுக்கு பசியின்மை இருக்குது. என்ன காரணமாக? அவங்களுக்கு மன அழுத்தம், ஒரு டென்ஷன், ஒரு டிப்ரெஷன் இருக்கின்ற காரணத்தினால அந்த சுரப்பிகள் சுரக்கும் தன்மை சரியாக இல்லை, மணிபூரக சக்கரத்திற்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதில்லை. அப்போ இது எல்லாமே நன்றாக கிடைக்க செய்யக்கூடிய யோகாசனங்கள், முத்திரைகள். இது அழகாக எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கு உடல் நன்றாக இருந்தாலும் இன்னும் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்திலும் நமக்கு பசி நன்றாக இருக்கும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடலுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும். அது நன்றாக இருந்தால் தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை, முதலில் நாம் காண இருப்பது வஜ்ரோலி முத்ரா நவாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த ஆசன நிலைக்கு போவோம். திரும்பி உட்காந்துக்கோங்க, பொறுமையாக அந்த ஆசன நிலைக்கு வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ சுகாசனத்தில் அபான முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல், மோதிர விரல், என்னுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலத்திற்கு, சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முஷ்டி முதிரை பண்ண போகிறாங்க. 4 விரலும் அடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வெளியே மோதிர விரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சிலை கட்டும். சிறுகுடல் பெருங்குடல் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆபி முத்திரை பண்ண போகிறாங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சிலை கட்டும். சிறுகுடல் பெருங்குடல் ஜீரண மண்டலத்திற்கு நல்ல பிராண ஆற்றல் இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாயு முத்திரை, ஆள்காட்டு விரல் மடிச்சுக்கோங்க. என்னோட மேத்தில் கட்டை விரல். மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை.
தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. முதல் முத்திரை, அபான முத்திரை, நடுவரல், மோதர விரல், என்னோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முஷ்டி முதிரை கட்டவரில் வழி வச்சுக்கோங்க. மோதர் வரல, மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மிக மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு 3 முறை. இது நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆபி முத்திரை, மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சிலே இருக்கட்டும். சிறுகுடல் பெருங்குடல் ஜீரண மண்டலத்திற்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாயு முத்திரை, ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அபான முத்திரை, நடுவரல், மோதர் விரல், என்னோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முஷ்டி முத்திரை, மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். ஜீரண மண்டலம் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ ஆபி முத்திரை, மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சிலே கட்டும். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வாயு முத்திரை, ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மேத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அப்படியே கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க. கண்களை மூடி 2 நாஸ்ட்ரலியை மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ அப்படியே மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை காலை மதிய மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடை காலகட்டத்தில் 4 டேஸ் பயிற்சி வேண்டாம், 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிக கீரை வகைகள், பழ வகைகள் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஜீரண மண்டலம் மிகச் சிறப்பாக இயங்கும். சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் நன்றாக இருக்கும். சாப்பிட்ட உணவு சத்து தனியாக அசத்து தனியாக சரியாக பிரிந்து சுறுசுறுப்பாக வாழலாம்.
தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.